டிடிவி தினகரன் அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் நேரலை காட்சிகளை முதலில் பார்க்கலாம். அவர்கள் 2014 பெற்றது போல மாபெரும் வெற்றி, 37 கோதியில நாங்களும் வெற்றி பெறுவோம். நேற்று கூட ஒரு சம்பவம், திருச்சியில வந்து திராவிட கழக கூட்டத்தில் வந்து இந்து ரெண்டு பேரும் தாக்கினாங்க. அவருடைய பிரச்சார வீரம், அதாவது மத சார்புள்ள இந்த பிரச்சார வீரம், என்ன மாதிரி மக்களுடைய வந்து டிகே கூட்டத்தில் இவங்க போய் தாக்கியிருக்காங்க. அது மாதிரி ஒருவர் வந்து சுதந்திர நாட்டில் ஒருத்தர் பிரச்சாரம் பண்ணால் இவங்களுக்கு எதிராக கருத்துக்கிறது தான் வழக்கு தொடர்றாங்க. தவிர போய் தாக்குறது இதெல்லாம் ஒரு தப்பான முன்னுதாரணத்தவர்களுக்கும். தமிழ்நாடு அமைதி பூங்கா இருக்குது, இந்த அமைதி பூங்காவில் போய் தேவையில்லாமல் அது நம்ம திராவிட கழக தொண்டர்களை போய் தாக்குறது தமிழ் மக்களிடையே தேவையில்லாத ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தும். அது அவங்க செய்யக்கூடாது. அவங்கள பற்றி ஏதோ தாக்குதலாக பேசியிருந்தா, தவறுதலாக பேசியிருந்தா நீதிமன்றம் இருக்குது, சட்டப்படி நடவடிக்கை இருக்குமே தவிர போய் தாக்குற தனிப்பட்ட முறையில் இவங்களே சட்டத்தை கையில் எடுத்தால் அது அவங்களுக்கு தான் ஆபத்தாக முடியும். கத்தி எடுத்தவர்களுக்கு கத்தி வர முடிவு வரும். அது அவங்க பண்ணுறதும் தவறு தான் நான் சொல்கிறேன். அவங்க அவதூறாக பேசுகிற பாதுகாட்டிக்கு போய் அடிப்பீங்களா? நான் இப்போ உங்களை பேசுகிறேன், நீங்கள் போய் கேஸ் தானே கொடுப்பீங்க, கேஸ் கொடுங்கன்னு சொல்கிறேன். அதிகார துஷ்பிரயோகம். அவங்க இந்த ஏன்னா பயம் வந்து இதை மாதிரிலாம் பேசுகிறப்ப மக்கள்கிட்ட எடுபடும். இதே ராமதாஸ் அவங்க மேலே என்ன பேசியிருக்காரு, அன்புமணி ராமதாஸ் பேசியிருக்காரு, அவங்க மேலே வழக்கு போடல. மற்றவர்கள் பேசுகிறப்ப அது வந்து வழக்கு போடுறாங்கன்னா பயம் தான் காரணம். தேர்தலில் துவக்க போகிறாங்க, நிறைய தொகுதியில் டெபாசிட் இழக்க போகிறாங்க ஆளுங்கட்சி. இந்த ஆளுங்கட்சிக்கு மெகா கூட்டணிங்கிற ராமதாஸ் வார்த்தையில் சொல்லணும்னா அது வானங்கட்ட கூட்டணி. அதனால் இது மாதிரி வேலையெல்லாம் பண்ணுவாங்க. இந்தியாவிலே அதிகமாக, தமிழகத்தில் அதிகமாக இந்த தேர்தல் பறக்கப்படுகிறது வந்து பறிமுறை செய்திருக்காங்க. இந்த தேர்தல் வந்து ஜனநாயக முறை எப்படி நடக்கும் நினைக்கிறீங்க? திமுக பொருளாளர் துறைமுகங்களுக்கே வந்து கோடிக்கணக்கில் பணம் வந்து கைப்பற்றப்பட்டிருக்கு. அவர் வீட்டில் பணம் வச்சு எடுக்கிறது வந்து அவருடைய தவறு தானே. அது அவர் எதுக்காக பணம் இது பண்டல் பண்டலாக போட்டு ஒவ்வொரு வட்டமாக எழுதிச்சுக்கேன், அது தவறு. அதே நேரத்தில் பறக்கக்கூடிய எதிர்கட்சிகளை ஒன்றையும் குறி வச்சு தேர்தல் ஆணையமும் இந்த காவல்துறையும் தாக்கு குறி வச்சு பண்ணுறது. ஆளுங்கட்சிக்கிட்ட லோடு லோடாக படம் அள்ளிட்டு போயிட்டுருக்காங்க, அதை பிடிக்க மாட்டுறாங்கிறது தான் குற்றச்சாட்டு. யார் தவறு செய்தாலும் அவர் மேலே நடவடிக்கை இருக்கா. பட் ஆளுங்கட்சிக்கு ஒரு அளவுகோல், எதிர்கட்சிகளுக்கு ஒரு அளவுகோல் வைக்கிறது தப்பு. சரி, டைம் ஆகிடுச்சு. அதான் கேட்டார் வேற டைம் ஆகிடுச்சு.